வாமா சுமி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க, வாங்க உட்காருங்க. அம்மா உள்ள இருக்கா, போய் பாரு. ஆ, அப்புறம் சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விசேஷம்? ஜெகதீஷ் எப்படி இருக்காரு? ஜெயில போய் பாத்தீங்களா? நேத்து கூட போய் பார்த்துட்டு வந்தேன். அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயிலிருந்து வெளில வந்துருவான். அவனுக்கு ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிற சந்தோஷத்தை விட சந்திராவை கல்யாணம் பண்ணிக்க போற நாள் நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதனால அவன் வெளியே வந்ததும் ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து இமிடியேட்டா நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அது விஷயமா தான் உங்களை பார்த்து பேசலான்னு வந்திருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள. எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்தத்தான் போறோம். ஆனா உடனடியா நடத்தணும்னா அதுக்கு இப்ப நேரம் சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா பவித்ரா பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, ஜீவா காணாம போனதுலேருந்து அவ ரொம்ப வருத்தமா இருக்கா. வீட்லயும் எல்லாரும் அந்த நினப்பிலேயே ஒரு மாதிரியா இருக்காங்க. இப்ப போய் எல்லாருக்கிட்டையும் இந்த கல்யாண பேச்சை எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. நல்ல நேரம் பார்த்து அவங்க எல்லார்ட்டையும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு நல்ல நாளா பார்த்து உங்களுக்கும் சொல்லி அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சரி மாமா, ஆனா இந்த விஷயத்த ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாம். ஏன்னா ஜெகதீஷ்க்கு என்னால் எதுவும் பதில் சொல்ல முடியல. அவர் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கான். அதனால கூடிய சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டா நல்லா இருக்கும். அம்மா சுமி, வா வா வா. என்னடா திடீர்னு ஃபோன் கூட பண்ண வந்திருக்க? மாப்பிள்ள வந்திருக்காரா? ம், வந்திருக்காருமா. ஹாலில் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பா கிட்டயா? காஃபி சாப்பிட்றியாம்மா? சாப்பிட்டேன். சுமி, எப்போ வந்த? இப்போதாங்க வந்தேன். எப்படி இருக்க? ம், இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். ஆனா இனிமே எப்படி இருப்பேன்னு தெரியல. என்னடி, வரும்போது நல்லா தானே வந்த? என்னச்சு உனக்கு? பின் என்னம்மா, சந்திரா ஜெகதீஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுலேருந்து எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு என் புருஷனை போட்டு நச்சடிச்சுட்டு இருக்காரு. இப்போ பவித்ரா இருக்கிற நிலைமையில நம்ம நினைச்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்க முடியுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்காரு. ஜெகதீஷ் ஏமா இப்படிலாம் இருக்காரு? நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில கல்யாணத்தை பண்ணு கல்யாணத்தை பண்ணு ஒத்த காலில் நின்னா எப்படிமா பண்ணி வைக்க முடியும்? சந்திரா மனசு மாறிடுவாளன்னு பயப்படுறாரோ என்னமோ. சந்திரா, நீ ஒன்று பண்ணு, நேரா ஜெகதீஷை போய் பார்த்து எங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லை, கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலான்னு சொல்லு. அதான் சரி. சுமி, நீ வந்தது கூட நல்லதா போச்சுடா. ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போ. எதுக்குமா? சந்திரா, நீ போன் பண்ணி சுமி கிட்ட சொல்லவே இல்லையா? இல்லைம்மா. என்னம்மா, என்ன விஷயம்? உனக்கு விஷயமே தெரியாதா? அக்கா உங்க நாலு பேர் பேர்ல தான் ஃபேக்டரியை வாங்கியிருக்கா. நம்ம வீட்டில் தான் ரெண்டு நாள் கழிச்சு ரிஜிஸ்ட்ரேஷனே வச்சிருக்காங்க. நீ இருந்தா கழுத்து போட்டு போவல? அதா உங்க வீட்டுக்காரர்கிட்ட ரெண்டு நாள் கழிச்சு வரேன் சொல்லிடு. சூடான பால் ரெடி. இந்தா மடி. காவிரி அக்கா, திவ்யாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கு ஆட்டோ ஒன்று ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேனே, ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நான் நேத்தே ஏற்பாடு பண்ணிக்கினேனே. என் வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் ஆட்டோ தான் ஓட்டின்னு இருக்காரு. இதை பாரு, உன் பிள்ளைங்களை காலையில் இட்டுனு போய் ஸ்கூலில் விட்டுட்டு சாயந்தரம் இட்டுனு வந்து வீட்டில் விடுற வரைக்கும் அவரோட டியூட்டி. யூ டோன்ட் வரி. அப்புறம் இன்னொரு விஷயம்க்கா. என்னம்மா? நாங்கள் தனியாக வீடு எடுத்துருக்கிறதுனால எல்லாருமே சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ம், அவளோட சின்ன குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாததுனால நாங்க கிரீச்ல சேர்க்கலான்னு இருக்கோம். இங்க பக்கத்துல ஏதாவது கிரீச் இருக்கா? என்ன ஆயிடுச்சு? இல்ல, இந்த வேலைக்கு போற பொம்பளைங்க எல்லாம் குழந்தைங்களை ஒரு இடத்துல விட்டுட்டு போவாங்க, அதான் கிரீச். அது எதுக்கு கைத? நான் என்னது கீரை? நான் என்ன புள்ளக்குட்டி பெத்துக்காதவளா என்ன? ஐய, தெரியாம தான் கேட்டுக்கிறேன். இந்த பாருங்க, காத்தால இருந்து சமையல் பண்ணி உங்களை எல்லாம் டியூட்டி காமிச்சதுக்கு அப்பால சும்மாதானே டிவிய பாத்துன்னு கீறேன். அதுல எப்பா பாரு ஒரே மகா சீரியல், பொம்பளைங்க எல்லாம் முசு முசுன்னு அழுதுக்குனே கீறாங்க. பொம்பளைங்க என்ன உங்களை மாதிரி நல்லா தைரியமா இருக்கணும். நான் வீட்டுல கீறேன்ல, பிள்ளைங்கள நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. தேங்க்ஸ் கா. ஓகே ஓகே. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல? ஆமா, எப்படியோ கடவுள் புண்ணியத்துல நமக்கு ஒரு நல்ல வீடு அமைஞ்சிருச்சு. துணையா காவேரி அக்காவும் இருக்காங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா லலிதா, இனிமே நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம்.
எதை எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. உட்காந்தா குத்தம், நின்னா குத்தம், டிவி பார்த்தா தப்பு, மாமா வராரு பேசக்கூடாது, அது இதுன்னு எதை எடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. பொம்பளைங்கன்னா ரொம்ப இலக்காரமா நினைச்சாங்கல்ல, இப்ப காலங்கார்த்தால எழுந்த உடனே எல்லாருக்கும் வெந்நீர் போட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சு, அதான் நம்ம வீட்டு கடைக்குட்டி நரேன் இருக்கால அவனுக்கு ஜீன்ஸ் பேண்ட் அயன் பண்ணி கொடுத்து எவ்வளவு வேலை. நான் என் புருஷனையும் பசங்களையும் கவனிப்பேனா இல்ல அவங்களை கவனிப்பேனா? என்னமா வேலை வாங்கினாங்க. இப்ப நம்மளா இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்பட போறாங்க, அனுபவிக்கிட்டோம், நல்லா அனுபவிக்கிட்டோம். போதும்க்கா, கொட்டி தீக்கிறீங்க போல இருக்கு. ஏய், என்னாச்சு, ஏன் டல்லா இருக்க? இல்ல லலிதா, ஒரு பக்கம் நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்கும்போது பயமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, என்ன லக்ஷ்மி இது? இத பாரு, எப்பவுமே ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடிதான் யோசிக்கணும். அதை செய்யணும்னு இறங்கிட்டோன்னு வையே, அதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது, அப்படியே மறந்துடணும். பாரு கலாக்கா எவ்வளவு தைரியமா இருக்காங்க. நீ ஒண்ணு இல்ல, நாளையில இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா வேலையை அதுவுமா கரெக்டா இருக்கும், மத்த விஷயங்களை யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது. நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட லலிதா, நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ண போறேன், என்ன சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளில வருவேன். இதென்ன பிரமாதம், அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் தான் நம்ம பெர்மனண்டா வெளியில வந்துட்டு போறோம் இல்ல. குட் மார்னிங் சந்திரா. வாங்க சார், என்ன ஃபேக்டரி வரைக்கும் வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம், அதான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. சுந்தரேஷ் அந்த ஃபேக்டரியை வாங்கணும்னு ரொம்ப சிவியரா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபேக்டரி ஓனருடைய மருமகன் ஹரியையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. ஹரியும் ஃபேக்டரி ஓனர்கிட்ட போய் இந்த ஃபேக்டரியை சுந்தரேசனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானா. அதான விஷயம் இப்பதான் புரியுது. ஹரி எதுக்கு ஃபேக்டரி எனக்கு கொடுக்க வேண்டாம்னு சொன்னாருன்னு? ஆமா, ஹரி எப்படி அவங்க கிட்ட போய் மாட்டினாரு? அதையும் சொல்லிதானுமா? உனக்கு தான் தெரியுமே, சுந்தரேசனுக்கு ஒரு விஷயத்துல லாபம் இருக்கு அப்படின்னா அது எப்ப ஏற்பட்ட கேவலமான வேலையா இருந்தாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கும். நான் என்கொயரி பண்ணதுல ஹரி ஒரு சபல கேஸ் எனக்கு தெரிஞ்சது. அந்த பாயிண்ட வச்சுக்கிட்டு அவங்க பக்கம் நல்லா இழுத்துக்கிட்டாங்க. எது எப்படியோ, அந்த அம்மா என் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க, அவங்க கண்டிப்பா ஹரி பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு தான் தெரியுமேமா, உன்னை ஜெயிக்காம அந்த சுந்தரேசன் விட மாட்டான். உன்னை ஜெயிக்கிறதுக்கு அவன் என்ன வேணுமானாலும் பண்ணுவான், எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஓகே ரணிமா, நான் இமிடியட் எப்பயோ கிளம்புறேன், இதோ வந்துட்டே இருக்கேன். ஓகே சுமித்ரா, நான் ஒரு முக்கியமான வேலையை வெளில போறேன், நைட்டு வரத்துக்கு லேட் ஆகும், நீ எனக்காக வெயிட் பண்ணாத, நீ சாப்பிட்ரு. ஓகே. Thank you.
சீக்கிரமா போங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். வணக்கம் ரணியம்மா. Thank you.
கனிமா, ஜீவோவை பற்றி இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. அந்த குழந்தையும் தேடிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எப்படி கண்டுபிடிச்சிருவோம். பிரதி, சந்திராவோட குடும்பத்தை உன் மனைவி சுமித்ரா மூலமா தான் அழிக்கணும். சந்திரா ரொம்ப திமிர் பிடிச்சவ, அவளுக்கு ஆணவம் அதிகம். குடும்ப வாழ்க்கைக்கு அவ ஒத்து வர மாட்டாள். கல்யாண விஷயத்துல திடீர்னு கால வாரி விட்டாலும் விட்டுருவா. ஜாக்கிரதையா அவளை வாட்ச் பண்ணுங்க. கடைசி நிமிஷத்துல சந்திரா கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா அவளை கொன்னுடுங்க. ரணிமா, ஜெகதீஷ் முதல்ல ஜெயில வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமும் கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே அந்த சோமநாதனோட குடும்பத்துக்கு சமாதி கட்டத்தானே. என் வம்சத்தை அழிச்சவங்களே நான் வாழ விட்டுருவேனா? வாழ விட மாட்டேன். பிரதி, ஜெகதீஷ் கையால சந்திரா சாகணும். ஆமா ரணிமா, சந்திரா அவங்க அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக இப்பதான் ஃபேக்டரி வாங்கி டெவலப் ஆயிட்டு இருக்கா. இந்த நேரம் பார்த்து அவளை பழி வாங்கினா இதுதான் அவள் குடும்பத்துக்கு சரியான அடியா இருக்கும். அந்த குடும்பத்தை வாழ வைக்கிற சந்திராவாலேயே அந்த குடும்பம் அழியணும். சந்திரா தன் கையால சோமநாதனை கொல்லணும். அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் நெருப்புல வெந்து சாம்பலாகணும். உங்க லட்சியம் நிறைவேற போற நாள் இன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல ராணியம்மா. கூடிய சீக்கிரமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்க போகுது. சரி, அப்ப நீ கிளம்பலாம். வர ராணியம்மா.